தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். செப்டம்பர் 30 புனித எரோனிமஸ். ஆங்கிலத்தில் நாம் ஜெரோம் என்று அழைக்கின்றோம். மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர். அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ரோமையர் அதிகாரம் 10 இறைவசனம் 18. எரோனிமஸ் ஏறக்குறைய 341 ஆண்டு டால்மேஷியாவில் பிறந்தார். இந்த இடம் தற்போது யூகோஸ்லாவியாவில் இருக்கிறது. செல்வ செழிப்பான பெற்றோருக்கு பிறந்த இவர் சிறுவயது முதலே நற்பண்புகளில் வளர்க்கப்பட்டார். கல்வி ஞானத்தின் தேவையை பெற்றோரின் அன்றாட உரையாடல் வழி பெற்றார். எரோனிமஸ் ஆரம்ப கல்வியை தமது சொந்த ஊரில் பயின்றார். அதன் பிறகு உயர்கல்வி கற்பதற்காக 360 ஆண்டு வாக்கில் ரோமைக்கு சென்றார். அங்கிருந்த நாட்களில் கிறிஸ்தவம் மீது விவிலியம் மற்றும் இறையியல் குறித்தும் அதிக ஆர்வம் கொண்டார். தேடி வாசித்தார். 366 ஆண்டு வாக்கில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். இறையியல் சார்ந்த வாசிப்பு ஆர்வம் அதிகமானதால் அந்த காலத்தில் இது குறித்து பள்ளிக்கு பெயர் பெற்ற ட்ரையர் பகுதிக்கு சென்றார். அங்கு இறையியல் பயின்றார். அங்கிருந்து அக்குயிலியா சென்ற எரோனிமஸ் ஏறக்குறைய 373 கிழக்கு நோக்கி பயணமானார். முதலில் அந்தியோக்கியாவில் இருந்த லோடிசியாவை சேர்ந்த அப்போலினாரிஸை சந்தித்தார். விவிலிய விளக்க உரை எழுதிய தொடக்க கால அறிஞர்களுள் ஒருவரான அப்போலினாரிஸ் திருச்சபையை விட்டு விலகாத காலம் அது. அவரோடு இருந்து தமது மறை அறிவை வளர்த்து கொண்டார். பிறகு 377 அந்தியோக்கியாவில் இருந்து தென்மேற்கு பக்கமாக உள்ள சால்சிஸ் பாலைவனத்திற்கு சென்றார். அங்கு 2 ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்தார். அந்தியோக்கியாவில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். அங்கிருந்த நாட்களில் விவிலியம் உரைகள் மற்றும் யூசேபியூஸ் ஆகியோரின் படைப்புகளை மொழிபெயர்த்தார். எரோனிமஸ் கான்ஸ்டாண்டினோபிளுக்கு 380 ஆண்டு சென்றார். கிரகோரி நசியான்சனை சந்தித்தார். இவருக்குள்ளும் நல்ல நட்பு உண்டானது. தற்காலிகமாக தங்கி சில ஆய்வுகளை மேற்கொள்ள 382 ரோமை சென்றார். ஆரம்ப காலத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை. திருத்தந்தை முதலாம் தாமஸின் ஆதரவும் இவருக்கு அதிகம் இருந்தது. திருத்தந்தைக்கு உதவியாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். திருப்பாடல் புதிய ஏற்பாட்டு நூல்களையும் செல்வியல் தகுதியுடன் லத்தீன் நடையில் திருத்தி எழுதினார். 384 டிசம்பர் 11 அன்று திருத்தந்தை இறந்தார். பிரச்சனை ஆரம்பமானது. இவரின் இறையியல் சிந்தனைகள் குறித்தும் விளக்க உரைகள் குறித்தும் எழுந்த முரண்பாடுகளால் எதிர்ப்பு வலுத்தது. ரோமையை விட்டு போய்விடுமாறு நிர்பந்திக்கப்பட்டதால் ரோமையை விட்டு 385 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியேறினார். அந்தியோக்கியா அலெக்சாந்திரியா வழியாக பயணப்பட்டு 386 பெத்லெஹேம் சென்றடைந்தார். அங்கு ரோமை சகோதரிகள் பவுலா மற்றும் யூஸ்டோசியம் ஆகியோர் அமைத்திருந்த மடத்திற்கு அருகில் இருந்த துறவு மடத்தில் தங்கினார். இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். கத்தோலிக்க மறையின் கோட்பாடுகள் தாக்கப்பட்டபோது அதனை கண்டித்தார். உதாரணமாக ஜொவீனியன் அன்னை கன்னிமரியா எப்போதும் கன்னி அல்ல என்றும் இயேசுவிற்கு பிறகு யோசோப்பிற்கு வேறு குழந்தைகளும் உண்டு என்றும் போதித்தார். அதை எதிர்த்து எரோனிமஸ் நூல் எழுதினார். கிரேக்கம் மற்றும் எபிரேயும் மொழிகளில் இருந்த திருமறை நூல்களை மக்களுக்கு புரியும் வகையில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். கல்தேய மொழியை கற்று அம்மொழியில் எழுதப்பட்டிருந்த தோபித்து தானியல் நூல்களை மொழிபெயர்த்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள சாலமோனின் ஞானம், சபை உரையாளர், பாருக்கு முதல் மற்றும் 2வது மக்கப்பேயர் நூல்கள் ஆகியவற்றை ஏற்கனவே திருத்தந்தை தாமசஸ் மொழிபெயர்த்திருந்தார். இதனை சேர்க்காமல் மற்ற 41 நூல்களையும் 18 ஆண்டுகள் உழைத்து எரோனிமஸ் லத்தீனில் மொழிபெயர்த்தார். 406 இந்த மொழிபெயர்ப்பு பணி நிறைவடைந்தது. இது
உல்காத்தா எனப்படுகிறது. எளிமையான நடையில் உள்ளது என்பது இதன் பொருள். இந்த மொழிபெயர்ப்பை தான் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பாக திறந்து பொது சங்கம் 1545 1563 வரையறுத்தது. விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற எரோனிமுஸ், எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு, கடவுள் வந்து பார்த்தாலும் அழகை சோதிக்க வந்தாலும் நீ சுறுசுறுப்புடன் இருப்பதை காண வேண்டும் என்று மொழிந்தார். இன்று விவிலிய அறிஞர்கள், நூலகங்கள், நூலக பணியாளர்கள், பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக விளங்கும் எரோனிமுஸ் 420 செப்டம்பர் 30 அன்று இறந்தார். மொழி ஞானம் உடையவர்கள் பன்மொழி ஞானங்களை தாய்மொழியில் கொணர்ந்து தங்கள் மக்களை வளப்படுத்த வேண்டும். ஆமீன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ.